ஹாய், இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற படம் பேர் வந்து ஜிஜோ அப்படின்ற ஒரு மலையாளம் படம். இந்த இது வந்து ஃபஹத் ஃபாசில் தான் வந்து இதில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அவரே வந்து அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்லேயே வந்து இந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு இது அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆகுது. ஈவன் இவரோட படம் இந்த லாக்டவுனில் மொத்தம் மூணு படம் கிட்டே இவரோட படம் வந்து வந்துருச்சு. இப்போ ஒரு சிஎஸ்ஓன்னு ஒரு படம் அப்போதைக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் கூட ஒரு படம் வந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ இந்த வீக் லாஸ்ட் வீக் கூட ஒரு கிரைம் த்ரில்லர் வந்து வந்துச்சு, இதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வந்துச்சு இருள்னு சொல்லிட்டு. இப்போ இவரோட மூணாவது படம் இந்த ஒன் இயர்லேயே வந்து கிட்டத்தட்ட மூணு படம் வந்து ஆயிடுச்சு. இந்த லாக்டவுனில் வந்து இது வந்து மூணாவது படம் அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து நம்ம நடைய சொன்னமே வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹவர் தான். நம்ம வந்து திருஷ்யம் படம் பார்த்துருப்போம், ஒரு கொலை பண்ணிட்டு அதை எப்படி மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த படத்தோட த்ரில்லரு, அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் இல்லவே இல்லை. பட் அதோட மாதிரியே இதுவும் அதே மாதிரி தான். இவர் வந்து கடைக்குட்டி மாதிரி ஒரு லாஸ்ட் சன், இவர் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எம்டன் மகன் படம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நிறைய அமௌண்ட் வச்சிருப்பாரு, பணம் வச்சிருப்பாரு, நிறையா தோட்டம் வீடு எல்லாமே இருக்கு. ஆனால் இவருக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டார். இவர் வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் காலேஜ் அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த இதனால இவருக்கு வந்து அக்கா அண்ணன் அப்போ அவங்க அந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலி இப்படிலாம் இருப்பாங்க. ஸோ எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர்கிட்ட பணம் வாங்குறதே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணுவார். அது மாதிரி வந்து இந்த லாஸ்ட் பையனாவது பிடிக்கவே பிடிக்காது, சும்மா தம் அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கனால. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளும் எப்போ தான் பெரிய ஆள் ஆகிறது, அந்த படம்லாம் எப்போ நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்பா வந்து இறந்தால் தான் அந்த படம்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து பிளான் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கதையை நம்ம தமிழ்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மூணு பேர் வந்து பிளான் பண்ணிடுவாங்க. ஸோ இவர் இறந்ததுன்னா வந்து ஒரு செக்கில் ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிரும். அப்போ செக்கில் வந்து கையெழுத்து கூட வந்து அவர் சீட்டில் போட மாட்டார் நம்பி. ஸோ இப்படி இருக்கவர்கிட்ட எப்படி வந்து பணம் வாங்குறது? ஸோ இவர் இல்லைனால தான் வந்து நம்மளால் அவர் சொத்தெல்லாம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பிளான் பண்ணி அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க. ஸோ உண்மையிலேயே இவங்க பிளானால தான் இறந்துச்சா? ஸோ அந்த மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டாங்களா இல்லை அந்த மாதிரி நினச்சிக்கிட்டனால அதுலேருந்து இப்போ ஊர் மக்கள்லாம் வந்து எப்படி இவங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க, இவங்களெலாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேருந்து இவங்க எப்படி வந்து தன்னை வந்து வெளில கொண்டு வந்தாங்க, அதை எப்படி மறைச்சாங்க, லாஸ்ட் அந்த சுத்தலாம் வந்து இந்த பையனுக்கு வந்துச்சு அப்படின்றது தான் பிளான். ஸோ அந்த திஜோன்ற ஒரு கேரக்டரில் வந்து அந்த கடைக்குட்டியாக வந்து லாஸ்ட் பையனை அடிச்சிருக்கவர் வந்து ஃபஹத் ஃபாசில். ஸோ நம்ம அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஏஜ்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு 35 மேலே அப்படியே இருக்கும். ஆனால் அவரை பார்க்குறப்ப வந்து ஒரு 30 தான் இருக்கமாக இருக்குது. அழகாக ஒரு ட்ராக்கை போட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. ஒரு லாஸ்ட் பையன் எப்படி இருப்பானு சொல்லிட்டு சின்ன பசங்கள்லாம் வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க அக்கா பையன்லாம் வந்து பிளாக்மெயில் பண்ணி அவன்கிட்டருந்துலாம் வந்து நிறையா பொருள் வாங்குவார். அது மாதிரி தம் அடிக்கிறது கூட வந்து ரொம்ப பயந்து பயந்து போய் தம் அடிச்சுட்டு வருவார் வீட்டில் அப்படின்னு. ஆக்டிங் பொறுத்தல அவர் வந்து சொல்லவே தேவையில்ல. இல்லை ஒரு சீன் இருக்கும், அவரோட பெரிய அண்ணன் வந்து அடிக்கிறமே ஒரு சீன் வருவார். அப்போ உழுவுறப்போ ஒரு செம்ம ஒரு ஆக்டிங் போடுவார். உண்மையிலே அடிச்சிருந்தா கூட அவ்வளோ பெருசாக உழுந்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நாடகம்லாம் நடிப்பாங்க, அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு இதாக செம்மையாக அந்த உளுந்து காமிப்பார். அவரோட ஆக்டிங் வைஸ் வந்து இந்த படத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்பவும் போல வந்து அவ்வளோ சூப்பராக வந்து படத்தை கொண்டு போயிட்டே இருக்காங்க. என்னென்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நடக்குது. அவங்க அப்பா இறந்துடுறாங்க, அந்த சொத்தை வந்து நீ இதை எடுத்துக்கோ நான் அதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் வந்து அதே நேரத்தில் ஊருக்குள்ளே வந்து இவங்க தான் கொண்டிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து இதெல்லாம் எப்படி வந்து வெளில வந்தாங்க, அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன சண்டை வந்துச்சு, இதனால் சொத்தை பிரித்து எடுத்துக்கிட்டாங்களா, லாஸ்ட்டில் இந்த பையன் நினைச்சமே ஜிஜோ பகத் ஃபாசில் நினைச்சமே அவர் பிளானில் ஒர்க் அவுட் ஆச்சுன்றத கதை. ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி வந்து ஒரு 1.5 hour வந்து படம் போகிறதே தெரில. சுற்றி முற்றி பார்த்தா ஃபகத் ஃபாசில், அவங்க அண்ணன், அவங்க அக்கா, இந்த அவங்க அக்கா பையன், அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர், இந்த மாதிரி அப்புறம் அந்த ஒரு சர்ச் ஃபாதரு, அப்புறம் அந்த சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு, இந்த மாதிரி தான் ஒரு முக்காவாசி வந்து இந்த ஃபேமிலியாக தான் படம் ஃபுல்லாக காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு போரே அடிக்காமல் ஒரு 1.5 hour வந்து போனதே தெரில. அதில் முக்கியமாக சொல்ல போனால் வந்து அவங்க அப்பாவோட ஆக்டிங் வந்து ஒரு காமனாக இருந்தாலும் இவங்க அண்ணன்களாக நடிச்சிருக்காங்க, அவங்களோட ஆக்டிங், அவங்க அக்காவோட நடிச்சிருக்காங்க, அவங்களோட ஆக்டிங்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 1.5 hour செம்மையாக லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இந்த படமே பார்த்தா வந்து ஒரு வேலை ஓடிடிக்காகவே எடுத்திருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு சின்ன ஃபேமிலியை வச்சு படத்தை முடிச்சிட்டாங்க. போர் ஒரு ஓடிடியில் பார்க்குற அளவுக்கு வந்து போர் அடிக்காமல் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். படத்தில் பாட்டெலாம் இல்லை, அப்பப்போ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த ஒரு பயம்புத்திரமாக இருக்கவர் எப்போல்லாம் வந்து மாட்டுறாரோ அது தவிர படம் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கும்போது அப்படியே ஒரு த்ரில்லர், லைட்டாக த்ரில்லராகவும் லைட்டாக ஒரு ஜாலியாகவும் ஒரு கமர்ஷியலாகவும் எடுத்துகிட்டு போகுது. பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அமேசான் ஃபிலிமில். பை.